நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச நீர் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. கோவை மாநகராட்சி நிர்வாகம் தனியார் நீர் பயிற்சி மையத்துடன் இணைந்து இந்த வகுப்புகளை நடத்தவுள்ளது. இந்நிகழ்வின் துவக்க விழாவில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், 113 பேர் பிளஸ் உள்ள ஒரு 74 பேர், மொத்தமாக ஒரு 187 பேர் மாணவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து சீரியஸாக வராங்கிறது பார்த்து 174 பேருக்கு வகுப்பறைகள் ரெடியாக இருக்குது. 3 வகுப்பறைகள் ரெடி பண்ணுறோம். கிளாஸ் வாரத்தில் 2 நாட்கள் பண்ணுற மாதிரி, ரெகுலர் கிளாஸையும் பாதிக்காத அளவுக்கு வாசகர்களோட ஒத்துழைப்போட பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். இல்லை, மொத்தம் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் இன்ட்ரெஸ்டட் மாணவர்களை இங்கே வச்சு கிளாஸ் எடுக்கிறோம். அவங்களுக்கு வாகனத்தில் அழைச்சி வருவதற்கான வாகன செலவுகள், அவங்களுக்கு சாப்பாடு செலவுலாம் வந்து கார்ப்பரேஷன் சார்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மலையை பொறுத்தளவில் இப்போ மொத்தம் வந்து இருக்கக்கூடிய 7 சபையில் மெயினாக அந்த 3 சபையில் வந்து 2 சபை ரொம்ப சீரியஸாக அவங்களுக்கு தண்ணி இருந்ததில் வந்து, ஒன்று காளீஸ்வரா சபை ஒன்று, இன்னொன்று வந்து அவினாஷ் ரோடோட ஓல்டு சபை ஒன்று, அந்த ஓல்டு ஃப்ளைஓவரோட சபை, இது 2 சபையோட தண்ணி நிற்கிறதே இமீடியட்டாக எடுத்துகிட்டு டிராஃபிக் ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இந்த மலைக்கும் நம்ம போய் நேரடியாக பார்க்க வேண்டியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான கேட்ச்மெண்ட் ஏரியாலேருந்து ஓல்டு சபை அவினாஷ் சபைக்கு வர்றதுனால தான் அது பம்ப் பண்ணுறது சிரமம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 300 HPக்கு மேலே ஓடிட்டுருக்குது. ஒரு 3 to 4 ஹவர்ஸில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுக்கிறோம். இனி தண்ணி வராத அளவுக்கு நடவடிக்கைகள் வந்து இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. அது அந்த வகையில் முழு ரிலீஃப் கிடைக்கும். நேற்று வந்து அந்த கதிரவன் நகரில் வந்து ஒரு சங்கனூர் ஓடையோட சைடு வால் பிரீச் ஆகி தண்ணி உள்ளேக்கு வந்ததில் நானும் மேயர் கலெக்டர் எல்லோரும் நேரடியாக போய் பார்த்துருந்தோம். ஆவாரம்பாளையம் ஏரியாவும் நானும் மன்மு மேயர் அவர்கள் அதே மாதிரி கலெக்டர் சாரும் நேரடியாக போய் பார்த்து மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை செஞ்சு கொடுத்துருந்தோம். ஒரே ஒரு ஷெல்டரில் மட்டும் 30 பேர் வந்து ஆவாரம்பாளையத்தில் தங்கி வச்சுருந்தோம். அவங்களுக்கு தேவையான உணவு வசதி, தங்கக்கூடிய வசதியெல்லாம் கொடுத்துருந்தோம். அவங்களோட சர்டிஃபிகேட், இழந்த சர்டிஃபிகேட்ஸு, இழந்த புத்தகங்கள் வந்து இமீடியட்டாக அவங்க கை கொடுக்குறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் மக்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்குறதுல அனைத்து பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கூடையும் அவங்க எல்லோரும் கூட இணைந்து வந்து மாநகராட்சியில் முழு வீச்சில் பயணம் செஞ்சுட்ருக்கோம். கோவை மாநகராட்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீட் தேர்வுக்கு பயிற்சி, இலவச பயிற்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆணையாளர், மேயர் மற்றும் இங்கே மண்டல தலைவர்கள், கல்விக்குழு தலைவர், மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து மாணவ மாணவியருக்கு வந்து இவர்களுக்கு இலவசமாக நீட் பயிற்சி மையத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மாநகராட்சி சார்பாக என்று முடிவு செய்யப்பட்டு அதனுடைய தொடக்க விழா இன்று நடைபெற்றது. ஒரு தனியார் உடன் சேர்ந்து இந்த பயிற்சி வகுப்புகள் இங்கே எடுக்கப்படும். வரும் காலகட்டத்தில் அதிகளவு மாநகராட்சியை சேர்ந்த மாணவ மாணவியர் வெற்றி பெறுவார்கள், நிறைய MBBS தேர்வுக்கு தேர்வாகி செல்லுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆசியுடன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த வகுப்புகள் இன்றைய இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது.